யஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்ததம் பூத பிரக்ஷாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர சாம்ராட் மகேஷ்வர். நாளும் கோளும் என்ன செய்யும் முருகர் இருக்கும்போது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த நாளும் கோளும் என்னப்பா செய்யும், முருகனை வேண்டிக்கோ எல்லா காரியம் வெற்றினுவாங்க. உண்மைதாங்க, அவர் இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலை பண்ணோம், எல்லா விஷயங்களும் அவர் பாதத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்துட்டுருக்கோம். நம்ம வந்து இந்த மாதம் ஒரு அற்புதமான யாத்திரை, நவக்கிரக கோயில் யாத்திரை. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீச்சர, ராகு, கேது, இந்த நவக்கிரக யாத்திரையில் அவ்வளோ சிறப்பான யாத்திரை இருக்குது. இந்த யாத்திரைகளில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பஞ்சாங்க குறிப்புகள், அதனுடைய சிறப்புகள். வியாபாரத்துக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம். வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு, வியாபாரத்தில் தெய்வ கடாட்சம் இருக்கிறதுக்கு, வியாபாரத்தில் முன்னேறதுக்கு சில பிராயஸ்தம் சொல்லுங்கோ சார். த ஆன்மீகத்தை கொள்ள அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள். ஒரு முறை நம்ம டிவி பார்த்துட்டு, அதாவது நம்ம யூடியூப் பார்த்துட்டு, அவங்க வந்து பிரசன்னத்துக்காக புக் பண்ணுறாங்க. பிரசன்னத்துக்கு புக் பண்ணும்போது அவங்களுடைய விஷயத்தை வந்து கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த குலதெய்வ வழிபாடை மாற்றி பண்ணுறீங்க. இல்லை 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 இல்லை, நான் பர்ஃபெக்டாக பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இவங்களுடைய அவங்க பையனுக்கு வந்து ஒரு இதை கேட்டவுடனே ஒரு இது சந்தேகம் சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி கிளம்பி தன்னுடைய பாட்டி வீட்டில் போய் பாட்டிகிட்ட பேசும்போது, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த குலதெய்வம்னு அவள் வீட்டில் சொல்லியிருந்தா, சரி அவள் சொல்கிறது என்னத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் சேர்த்து பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாள் போக்கில் பாட்டி என்ன பண்ணிட்டுருக்கா, பாட்டி வீட்டு குலதெய்வத்தை மட்டும் வேண்டியிருக்காங்க, அதுதான் இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அப்பா வீட்டு குலதெய்வத்தை, அதாவது தாத்தா வீட்டு குலதெய்வத்தை விட்டு விட்டார்கள். இதுதான் நடந்திருக்கு. இதை வந்து பிரசன்னத்தில் பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ரீ அப்பாயின்மெண்ட் வாங்கி திருப்பி பிரசன்னம் பார்த்து, நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக நடந்தது, எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மேடம் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு பிரசன்னம் பார்த்தோடனே என் பையன் போய் பாட்டிகிட்ட போய், அதாவது எங்கள் அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மானா மாமியார், அந்த அம்மாவுடைய மாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் அப்பா வழி குலதெய்வத்தை நான் வந்து பண்ணலை, எங்கள் வீட்டு குலதெய்வத்தை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்றீங்கிறது அப்படியே உண்மை. எனக்கு கூட இத்தனை வருஷம் இதை பற்றி தெரியாது, சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்களோ இல்லையோ மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரும்போது அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே நான் வந்து எடுத்து பார்த்தேன், எங்கள் ஆத்துக்காருக்கும் அதை பற்றி பெருசாக நான் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. பெரிய ஆச்சரியம். அதாவது பாருங்களேன், பிரசன்னம் பார்க்க போகிறா ஒரு பேரன், அந்த பேரன் போய் இந்த சந்தேகப்பட்டு ஆமாம் இது கரெக்டாக இருக்குமோன்னு சொல்லி பாட்டிகிட்ட போய் கேட்குறார், அப்பாவுடைய அம்மாட்ட போய் கேட்குறார். அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட வந்து சொன்னோன்னா அவங்க அம்மா வந்து இதை எடுத்து திருப்பி ரீ அப்பாயின்மெண்ட் வாங்கி சொல்கிறார். எவ்வளோ அழகாக பிரசன்னத்தில் வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷங்கள். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்புடம் போட்டு ஒரு காரியத்தை போட்டு இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பிளான் பண்ணி அந்த காரியத்தை பண்ணுவோம். யாராவது நம்மளுக்கு தடங்கல் பண்ணினா, 8 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வரலன்னா, அச்சோ 8 மணிக்கு வரலையே, நான் என்னோட நான் தானே எல்லா வேலையும் பண்ண, இந்த மாதிரி ஒரு குழப்பம் அப்பப்போ மனசில் வரும். சரி விடு, நம்ம எடுத்து பண்ணிப்போம் அப்படின்னு அந்த வில் பவரில் எல்லா காரியத்தையும் பண்ணுவோம். முடியுதோ முடியலையோ பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுவேன். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுது, இவங்க என்ன எதிர்பார்க்கான்னு தெரியுது, ஆனால் அது நடக்காது ராஜா, நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படி தான் செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்,
அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு கல்யாணம் மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு சீனியர் போஸ்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புதிய ஆட்கள் எடுக்கக்கூடியவங்களுக்கு, ஹெச்ஆரில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமும் பதவி உயர்வுகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி ஓடிட்டு இருப்பேன், மாதத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்களை செலுத்துவேன், அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்து கொண்டிருக்கும். புது ப்ரொடக்ஷன் அதாவது ஷார்ட் ஃபிலிம், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கேமராமேனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, நிறையா ரீசர்ச் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ரிஷப ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப பார்த்து 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 கவனமாக பண்ணணும், யதார்த்தமாக விட்டுறக்கூடாது. நம்ம பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை, குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் கவனம் என்பது தேவை. நம்ம ஒரு விஷயம் நடப்போம், அது ஒரு விஷயம் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் பிரயாணம் வேண்டாம். அதே மாதிரி ஆபத்தான விஷயங்கள் பெரிய சொல்ல விளையாட்டு வினையாகும்பா, நோ 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 நோ, அதை அப்படியே கடைபிடிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உன்னதமான சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் சமயோஜித யோசனை பலன் கொடுக்கக்கூடியதாக அமையும். மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல பழக்கம், அந்த நல்ல பழக்கம் எப்போவுமே நிறையா பேர் தப்பு சொன்னாலும் அது நல்லதாகவே முடியும், கிண்டல் பண்ணாலும் நல்லதாக இருக்கும். சில பேர் சொல்லுவாள் பக்தி முத்தி இருக்குப்பா அப்படின்னுவான், சொல்லிட்டு போட்டோம். சில பேர் சொல்லுவாள் ஏன் இதனால் என்ன கிடைக்க போகுது இப்படி வேண்டி வேண்டி அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் மன ஆறுதல், மன நிம்மதி. பொதுவாக என்னுடைய கணிப்பு ராசி ரீதியாக அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப பார்த்து நுணுக்கமாக கேர்ஃபுல்லாக எடுத்து ட்ரையல் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலேஜில் வேலை செஞ்சுட்டுருக்கோ, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, ஒரு ஒர்க்கில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு சின்ன தவறு கூட இல்லாமல் கொஞ்சம் குறிப்பிட்டு பார்த்து செயல்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வ பக்தி உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இன்றைய தினத்தில் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு ஒரு காரியத்தை நம்ம எடுத்து பண்ணும்பொழுது இதை பற்றிய ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகள் நம்மளுக்கு தோணின்னு இருக்கும். இதில் இப்படி போனால் தான் கரெக்டாக வரும்னா அது எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் சொன்னதை ஃபஸ்ட்டு அதெல்லாம் சார் தெரியாமல் பேசாதீங்க சார், இப்படியெல்லாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவா எல்லாம் சொல்லுவாள், கடைசியில் நீங்கள் சொன்னது தான் நடக்கும், அதுக்கப்புறம் அது பேச்சே இருக்காது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஏதேனும் ஆண்டு, அதற்குண்டான ஆண்டு விழா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கும்பாபிஷேகம், இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் அதுக்குள்ளே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய ட்ரேடிங் மீட்டிங், அதே மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்து நடக்கக்கூடிய நாட்களை பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இதில் நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அரசியல் ரீதியாக நாட்டம் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு இனிமேல் நம்ம எடுத்து இதெல்லாம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும். சில நேரங்கள் குழப்பம் இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கை வைக்கப்படாது, அதுக்கு போகவே கூடாது, ரொம்ப கவனம் என்பது தேவை. ஸ்கூல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அட்மின்ல இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. நரம்பு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து கவனித்து ஒரு காரியத்தை ஈடுபடுறவாளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி நண்பர்களே, சிம்மராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நமக்கு கரெக்டாக நடக்குது சார், உண்மையாகவே அதிசயம் ஆச்சரியம்தான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக வரும். சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு ஒரு காரியத்தை எடுத்து பண்ணலான்னு நினச்சா உடனே அடுத்தது என்னப்பா இது, ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறையா யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்து கொண்டிருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக ஷர்ட் வாங்குறது, புதுசாக உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். யாருக்கேனும் எதுனும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு இப்போ தாங்க நினச்சேன் உடனே எனக்கு இதை நீங்கள் கொடுத்து விட்டீங்க, எப்படி என்னோடய எண்ணமும் உங்கள் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு கேட்டு யோசிக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவேன். பரவாயில்ல, நம்ம கொடுத்த கிஃப்ட் அவங்க ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கக்கூடிய தினமாக இருக்கும். ஒரு புது டெக்னாலஜி எடுத்து உங்கள்கிட்ட எடுத்து பேசும்பொழுது இது ரொம்ப நல்லா இருக்குது, இது எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேண்டாமா, இதில் கூடிய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. புது நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம்.
கன்னிராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள், புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்ற மன மகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவா, நீங்கள் அவா வீட்டுக்கு போவேல், பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தருடைய ரெஃபரன்ஸோடு இன்னொருத்தட்ட சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. கண் சம்பந்தமான உபாதை, கால் முட்டு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். விவரமாக ஒரு காரியத்தை பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி பெற்று பணவரவுகளும் சிறிய பணமாக இருந்தாலும் திருப்தியான பணவரவுகளாக ஏற்படும். துளாராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய மனம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி வரத்துக்குண்டான இருக்குது. ராசி கற்கள் வாங்கிக்கிறது, அதே மாதிரி அஸ்ட்ராலஜியை சந்திக்கிறது, சில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல் விஷஸ் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதே மாதிரி நிறைய கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் எடுத்து தெரிந்து புரிந்து அதுக்கு தகுந்தாப்பில் அடாப்ட் பண்ணி அவள் சொல்கிறது நல்லது தானே அப்படிங்கிறத ஏற்றுண்டு செய்யும்போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். ஃபினான்ஸ் பணம் கொடுக்கும்பொழுது வாங்கும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ரொம்ப யோசித்து ரொம்ப வரி பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுறத விட அதை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த காரியத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெரிய உழைப்பு, பெரிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். விடாது உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. இது நடக்கலை அது நடக்கலைன்ற வருத்தப்படுறத விட இது நடந்ததுங்கிறத சந்தோஷப்பட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இளைய சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறவாட்ட போய் நம்ம வந்து மேலும் அவ செய்த தப்புகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. சண்டை சச்சரவுகள் பெரிசாகிறதுக்கு எந்த விஷயமும் நம்மளால் அது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அதனால் ஒன்றுக்கு 100 முறை பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்கறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணிக்கோங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. தெய்வ நாமங்களை சொல்லுங்கள், அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சில நல்ல காரியங்கள் கூடி வரும். இருப்பினும் குடும்பத்தில் இருக்கிறவாட்ட நான் வந்து மனமுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள்லாம் டப 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 டப்பன்னு பேசிடுவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த டப டபக்குண்டான பிரச்சனை என்னென்னு. முன்னாடியெல்லாம் நல்லா பேசுவாள், அவட்ட போய் சொல்லுவாள், பாரு என்ன போய் இப்படி பேசிட்டேன், நான் அப்படியா இருக்கேன் சே அப்படின்னு. நீங்கள் யதார்த்தமாக பேசியிருப்பேள், கிண்டல் கேள்வி பண்ணிவிடுப்பேள், அவளுக்கு அது தப்பாக தோணியிருக்கும். வயசு என்ன, என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பாள். என்னடா அது, நம்ம யதார்த்தமாக பேசினா அதை போய் தப்பாக எடுத்துட்டு கடைசியில் சாரி கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகளிலும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திடீர் முயற்சிகள் வேண்டாம். பணம் யாராவது கேட்குறான்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துட வேண்டாம். திருப்பி நமக்கு தருவாளோ மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கே தூக்கம் கட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 100 முறை கவனித்து அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன், நான் அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதை பற்றி தீர ஆராய்ஞ்சு யோசித்து லக்கு பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சில காரியங்கள் நீங்கள் எடுத்து செய்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்படுறத விட இது நடந்துருதுன்னு சந்தோஷப்படுறதுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருந்துட்டுருக்கு. அது மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும். சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் போராடி பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடும், அப்படியே யோசிச்சு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த காரியத்தை சாதிக்கிறதுனால நம்ம இன்னும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை அப்படியே எடுத்து முயற்சி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோவித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு.
கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சில காரியங்கள் நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்படுறவரை இது நடந்துருது அப்படின்னு சந்தோஷப்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். விரயம் கூட லாபத்தின் ஒரு முதல் படி தான், அதனால் கவலைப்பட வேண்டியது கிடையாது. முதலீடு எப்போவுமே பின்னாட்களில் லாபம் கொடுக்குற மாதிரி சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் யாராவது அவளுடைய பிரச்சனை எடுத்து சொல்லும்போது இதாவது பரவாயில்ல எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமானா அவங்க ஏண்டா இந்த பிரச்சனையை சொன்னால் நம்மளை சொல்ல வந்தால் நம்ம ஆறுதல் சொல்ல வந்தால் இவா டாப்பிக்கை பூரா எடுத்து சொல்லிகிட்டு இருக்காளே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு ஆள்கிட்ட போய் அவங்களுடைய வருத்தத்தை எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஏதாவது ஒன்று சொன்னான்னா அதை கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி கேளுங்க. கொஞ்சம் நேரத்தில் அவளுடைய மன ஆறுதலுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள். அது ஒரு பெரிய 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 இடத்தை நீங்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய பெரிய விஷயம். காசோ பணமோலாம் ரெண்டாவது. வென் தேர் ஃபீல் ஐ எம் டவுன், அப்போது ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மனதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மாற்றங்களுக்கு உண்டான நாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் இறைவனாக கொடுத்த வரப்பிரசாதம் இந்த பிரசாதம். அதை அப்படி யோசித்து செயல்படுது. பல இடங்களில் அவமானப்பட்டாலும் பல இடங்களில் நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில விஷயத்தை இப்படி டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறது தான் இது சக்ஸஸை கொடுக்குங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கும். கேமரா சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ளாகராக இருந்துகிட்டு இருக்க, சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஆர்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த நாளம் உண்டு. நேரத்தை வீணடிக்காத ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்தினா உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு. 12 ராசிகளுக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாபாரம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு அடிப்படை விஷயம் என்ன? வியாபாரம் தான் சார். வியாபாரம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா ஓஹோன்னு போயிடுவேன் சார், வியாபாரம் நல்லா இருக்க ஏதோ ஒன்று சொல்லுங்கோலேன் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு. நீங்கள் வியாபாரம் வெற்றி பெறுறதுக்குண்டான அற்புதமான சில பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது வியாபார ஸ்தலங்களில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். சுவாமிக்கு சந்தனாபிஷேகம் பண்ணுற அந்த சந்தனத்தை எடுத்து கொண்டு வந்து லைட்டாக கரைச்சி அதை வந்து கடையில் புரோக்ஷணம் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் கோயிலில் இருக்கும்போது நான் சொல்கிற பிராயச்சித்தம், நான் கோயிலில் பூஜை பண்ணும்போது. அடுத்தது பன்னீர் அபிஷேகம் பண்ணி அந்த பன்னீர் அபிஷேகத்தை கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டில் கொஞ்சம் ஜலத்தில் விட்டு வீடுலேயோ அல்லது வியாபார ஸ்தலங்கள்லையோ அதை புரோக்ஷணம் பண்ணணும். இந்திராய நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்லி நம்ம வந்து புரோக்ஷணம் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வியாபாரம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்குங்கிறது தான் உண்மை. அந்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய பலன்கள் உண்டு அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும், வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கோயிலில் அபிஷேகம் பண்ணக்கூடிய சந்தனம் பன்னீர் அபிஷேகத்தை கொண்டு வந்து வீட்டில் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்தாபனங்கள் வியாபார ஸ்தலங்களில் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது, அதிலே ரெண்டு துளசி போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு அதை புரோக்ஷணம் பண்ணும்போது இன்னும் 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 வியாபாரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு சொன்ன இந்த ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் பிரசன்னம் போன்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அடுத்த பிரயாணம் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நவக்கிரக யாத்திரை நவக்கிரக ஸ்தல யாத்திரைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா உச்சி வேல் முருகனுக்கு அரகரோகிறவங்க ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷையர்.